This video is sponsored by Ace23. Click the link in description and you can play with rupees 25 to win 50 lakhs. Thalapathy Vijay வீட்டுக்கு குண்டு வச்சிருக்கிறதா மிரட்டல் விடுத்த ஒருத்தர இப்ப போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. AGS ப்ரொடக்ஷன்ஸ்ல அட்லியோட டைரக்ஷன்ல தளபதி விஜய் நடிச்ச பிகில் படம் தீபாவளி ஸ்பெஷலா ரிலீஸ் ஆகி இப்ப தியேட்டர்ஸ்ல போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல போலீஸோட கண்ட்ரோல் ரூம்க்கு தளபதி விஜயோட சாலிகிராமம் வீட்டுல பாம்பு வச்சிருக்கிறதா சொல்லி ஒரு போன் கால் போயிருக்கான். உடனே போலீஸ் SI சந்திரசேகர் சாரோட வீட்டுக்கு போய் அவரையும் அவரோட ஒய்ஃபையும் எச்சரிக்கை பண்ணதோடு இந்த கால் பத்தின சில என்கொயரியும் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம விஜய் இப்ப அவரோட ஃபேமிலியோட தங்கியிருக்கிற பனையூர் வீட்டுக்கும் போய் போலீஸ் எச்சரிக்கை பண்ணதோடு டைட் செக்யூரிட்டியும் கொடுத்திருக்காங்களாம். இந்த ஒரு விஷயத்த சைபர் கிரைம் அட்டாக்கா கேஸ் ஃபைல் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அருண் அப்படிங்கிற ஒருத்தரை இப்ப போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் அவர்கிட்ட விசாரிக்கும் போது பிகில் படத்துக்கான ஃபேன் கிளப் டிக்கெட் தனக்கு கிடைக்கல அப்படிங்கிற விரக்தியில தான் தான் இந்த மாதிரியான ஒரு பாம்பு த்ரெட் கொடுத்ததா அவர் சொல்லியிருக்காரு. சோ இவர் மேல இது சம்பந்தமா கேஸ் ஃபைல் பண்ணதோட மேற்கொண்டு அவரை விசாரணையும் பண்ணிட்டு இருக்காங்க. பிகிலுக்கு அப்புறமா தளபதி விஜய் இப்போ லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷன்ல அவரோட 64வது படம் பண்ணிட்டு இருக்காரு. மாளவிகா மோகனன், விஜய் சேதுபதி, சாந்தனுவை தொடர்ந்து வெப்சீரிஸ் ஃபேம் பிரிஜிட்டாவும் இப்ப டீமோட ஜாயின் பண்ணிருக்காங்களா. இவங்க ஆஹா கல்யாணம் வெப் சீரிஸ் மூலமா பல பேருக்கு தெரியும். இப்ப அடுத்ததா தளபதியோடையும் ஜாயின் பண்ணிருக்காங்க. பட் என்ன மாதிரியான ஒரு கேரக்டர் அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பாக்கணும். விஜய் சேதுபதியோட கால் ஷீட் பயங்கர டைட்டா இருக்கிறதுனாலதான் பிகிலுக்கு அப்புறமா தளபதி ஒரு சின்ன பிரேக் கூட எடுக்காம அப்படியே 64 ஷூட்டிங்ல ஜாயின் பண்ணிட்டாரு. இனி அடுத்ததா டீம் டெல்லி போறதாவும் 20 ஷூட் பண்ண போறதாவும் அங்கதான் தளபதி அண்ட் விஜய் சேதுபதியோட போர்ஷன்ஸ் ஷூட் பண்ண போறதா கூட கேள்விப்பட்டோம். சோ பேக் டு பேக் சேது ஹீரோ வில்லன் தமிழ் தெலுங்கு ஹிந்தின்னு பயங்கர பிஸியா இருக்கும் போது இப்ப புதுசா இன்னொரு தெலுங்கு படத்திலயும் கமிட்டா இருக்காரா, அதுவும் நெகட்டிவ் ரோல்லயா. சுகுமார் டைரக்ஷன்ல அல்லு அர்ஜுன் அவரோட 20வது ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காருல, இந்த படத்துக்கு தான் விஜய் சேதுபதியை வில்லனா கேட்டிருக்காங்களா. சொன்ன வரைக்கும் கதை அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கான், இவரோட கேரக்டரும் பிடிச்சிருக்கான். சேலரி விஷயத்துல கூட தனக்கு ஒரு கதை பிடிச்சா விஜய் சேதுபதி அதை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிற அளவுக்கு கூட போவாரு. சோ இப்ப முக்கியமான விஷயமே இவரோட டேட்ஸ் தான். அது கரெக்டா அமைஞ்சா அல்லு அர்ஜுன் 20 விஜய் சேதுபதி கமிட் ஆயிருவாரு. இப்ப அவரோட இமீடியட் ரிலீஸ் அப்படின்னா சங்கத்தமிழன், அடுத்து ஸ்ருத்யாசனோட சேர்ந்து லாபம் பண்ணிட்டு இருக்காரு, மாமனிதன், கடைசி விவசாயி, இது போக அசோக் செல்வனோட ஓமை கடவுளை படத்திலயும் கேமியோ ரோல் பிளே பண்றாரு. அது சரி, இந்த தீபாவளிக்கு ஹன்சிகாவுக்கு வெயிட்டான ஒரு கிஃப்ட் கிடைச்சிருக்கும் போல. தன்னோட 50வது பிலிமா மகா பண்ணிட்டு இருக்கிற ஹன்சிகாவுக்கு அவங்க அம்மா பயங்கர காஸ்ட்லியான ஒரு கிஃப்ட் கொடுத்திருக்காங்க. தீபாவளி ஸ்பெஷலா 10 மதிப்புள்ள ரோல்ஸ் ராய்ஸ் கார தான் அவங்க அம்மா ஹன்சிகாவுக்கு கிஃப்ட் பண்ணிருக்காங்களா. ரோல்ஸ் ராய்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் லைக் தட் எல்லா கஸ்டமர்ஸையும் அவங்க அக்செப்ட் பண்றது இல்ல, பேக்ரவுண்ட் செக் எல்லாம் பண்ணிட்டு தான் இவங்க கஸ்டமர்ஸையும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. கோலிவுட் பொறுத்த வரைக்கும் நம்ம தளபதி விஜய், டைரக்டர் சங்கர் சார் அண்ட் தனுஷ் இந்த காரை வச்சிருக்காங்க. இதே பல செலிபிரிட்டிஸ் அப்ளை பண்ணியும் அவங்களோட அப்ளிகேஷன்ஸ் கம்பெனி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஹன்சிகாவுக்கு இந்த ஒரு கார் கிடைச்சிருக்கிறது அவங்களோட ஸ்டேட்டஸையும் தாண்டி ரொம்ப பிரைடான ஒரு விஷயம்னு சொல்லலாம். சோ இதனால ஹன்சு செம்ம ஹாப்பியா இருக்காங்களாம்.